ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவாகரத்து குறித்து வந்த மோசமான விமர்சனங்களுக்கு சைந்தவி சோகமாக ஒரு பதிவை போட்டிருக்காங்க. வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபலங்களோட விவாகரத்து செய்தி அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான நியூஸாக அமைஞ்சிருது. இந்த வகையில் ரீசெண்டாக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷும் பாடகி சைந்தவியும் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. இவங்க விவாகரத்து பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இதனால தான் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க, இந்த பிரச்சனையால் தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் ஜிவி பிரகாஷ் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் ரொம்பவே காயப்படுத்துது, அதோட தமிழர்கள் மாண்பு குறைந்து விட்டதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாடகி சைந்தவி இன்ஸ்டாகிராம்ல சோகமா ஒரு விஷயத்த பதிவிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எங்களோட தனிப்பட்ட முடிவு தான் அந்த விவாகரத்து, ஸோ எங்களோட தனிப்பட்ட விவாகரத்தை மதிப்பளியுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கோம். இதையும் தாண்டி நிறைய யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நிறைய கட்டுக்கதைகளை கட்டிட்டு இருக்காங்க. எங்களோட விவாகரத்துக்கு யாருமே காரணம் இல்லை, எங்களோட நன்மைக்காக நாங்க சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். பள்ளி காலத்திலிருந்தே ஜிவி பிரகாஷும் நானும் 24 வருஷமா ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கோம். எங்களோட விவாகரத்துக்கு அப்புறமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.